Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகத்தில் முதன் முறையாக வால்பாறையில் கூண்டு அமைத்து புலிக்குட்டிக்கு வேட்டையாட பயிற்சி அளிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வால்பாறை அருகே உள்ள முடிஸ் வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்றுள்ளனர். அப்போது உடல் முழுக்க முள்ளம்பன்றியின் முட்களால் குத்தப்பட்டு காயங்களுடன் பரிதவித்த புலிக்குட்டி ஒன்று அவர்கள் கண்களில் தென்பட்டுள்ளது. பிறந்து 8 மாதங்களே ஆன அந்த புலிக்குட்டியை மீட்டு தனி கூண்டில் வைத்து அவர்கள் பராமரித்து வந்தனர். தற்போது பூரணமாக குணமடைந்துள்ள அந்த புலிக்குட்டி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் அதன் உடல் எடையும் 118 கிலோவாக அதிகரித்து உள்ளது. பொதுவாக புலிக்குட்டிகள் தாய் புலியிடம் இருந்து வேட்டையாட கற்றுக்கொள்கின்றன. ஆனால் தாயை பிரிந்த இந்த புலிக்குட்டிக்கு வேட்டையாட தெரியாது என்பதால் அதற்கு வேட்டையாட பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகத்திலேயே முதல் முறையாக முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்காக மானாம்பள்ளி அருகே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 சதுர அடி பரப்பளவில் சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கூண்டு அமைக்கப்பட உள்ளது. விரைவில் கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் முன்னிலையில் பயிற்சி வகுப்புகள் தொடங்க உள்ளன. புலிக்குட்டி எளிதில் வேட்டையாடி பழகுவதற்காக முதல் கட்டமாக முயல்கள் மற்றும் காட்டு பன்றிகள் கூண்டிற்குள் விடப்பட உள்ளன. 6 மாத பயிற்சிக்கு பின் அதன் வேட்டையாடும் திறன் உயர் அதிகாரிகளால் பரிசோதிக்கப்பட்டு அது திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த புலிக்குட்டியை வனப்பகுதியில் விட திட்டமிடப்பட்டுள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai.